அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த அருண்மணி அம்மா எங்க அம்மா கொடுத்ததா சொல்லி வாஷ்மேன் கொடுத்தாங்க. ஓஹோ, உங்க அம்மா கொடுத்ததா போய் சொல்லி அந்த அம்மா செக்யூரிட்டி கொடுத்து அதை வாங்கி நீங்க குடிச்சீங்களா? வீட்டுக்கு வந்த மாதிரியாச்சு, அதோட வந்து படுத்துட்டேன். இந்த அருண்மணி அம்மா எங்க அம்மா கொடுத்ததா சொல்லி வாஷ்மேன் கொடுத்தாங்க. ஓஹோ, உங்க அம்மா கொடுத்ததா போய் சொல்லி அந்த அம்மா செக்யூரிட்டி கொடுத்து அதை வாங்கி நீங்க குடிச்சீங்களா? வீட்டுக்கு வந்த மாதிரியாச்சு, அதோட வந்து படுத்துட்டேன். உங்க கிளாஸ் தானா? ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த பையனை வந்து தன்னுடைய மகளை காட்டியும் அதிகமாக வந்து மார்க் வாங்குறான் அப்படின்றதுக்காக இந்த பையனுக்கு வந்து குளிர்பானத்தில் வந்து பாய்சன் வச்சுட்டாங்க. ஸோ அதன் மூலயமா அந்த பையன் வந்து கடைசியில் இறந்து போயிட்டாப்புல. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. இதை நம்ம ஏற்கனவே ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். உண்மையிலே இது வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு சங்கடமான விஷயம். சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஒரு இதுக்கு போய் பெரியவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் அப்டேட் ஆனது என்னென்னா, அவங்களுடைய வீடு வந்து காரைக்காலில் இருக்குது. அந்த அம்மாவுடைய வீடு அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து மர்ம நபர்கள், மர்ம கும்பல் வந்து யாரோ போய் வந்து அடித்து நொறுக்கினதாக வந்து அந்த ஏரியாவிலும் தகவல் வந்திருக்கு. யாரும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, பட் ஆனால் அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி அவங்க வீடை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்கன்னு போலீஸ்காருக்கு வந்து தகவல் கொடுத்தனால. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து இருக்காங்க.